திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்களுக்கு ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் இருந்து மீண்டும் ஆர்டர்கள் குவிய தொடங்கியிருப்பதால் தொழிலாளர்களுக்கான தேவை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அங்கு வேலைக்கு ஆட்கள் தேவை என்ற அறிவிப்பு பலகைகளை அதிகம் பார்க்க முடிகிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சியில் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, ஒரு பக்கம் வங்கதேசிலிருந்து தொடர் தொழில் போட்டி நிறைய சிக்கல்களை சந்திச்சாங்க, மீண்டும் எப்படி இது சாத்தியமாச்சு? அதிக அளவுக்கு ஆர்டர் குவியதற்கான காரணம் என்ன? தேவா, அதாவது திருப்பூர் என்பது விவசாயத்திற்கு அடுத்தபடியாக அதிகபட்சமான வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய பின்னலாடை தொழிலை மிக முக்கிய தொழிலாக கொண்டிருக்கிறது. இங்கு ஆண்டுக்கு 35,000 கோடி ரூபாய் அளவில் வர்த்தகம் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த கொரோனா ஊரடங்கிற்கு பின்பாக இந்த தொழிலானது அதிக அளவிலான ஒரு சிரமமான சூழ்நிலையை சந்தித்தது. அதாவது மூலப்பொருட்களுக்கான விலையேற்றம், நூல் விலையேற்றம் என பல்வேறு பொருட்கள் விலையேற்றத்தின் காரணமாக போட்டி நாடுகளாக இருக்கக்கூடிய சீனா, வங்கதேசம், வியட்நாம் போன்ற நாடுகளுடன் போட்டியிட முடியாமல், அதாவது விலையில் போட்டியிட முடியாமல் தொடர்ந்து ஆர்டர்களை இழந்து வந்தனர். மேலும் நூல் விலை அதிகரித்து வந்த சூழ்நிலையில் புதிதாக ஆர்டர்கள் எடுப்பதற்கும் ஏற்றுமதியாளர்கள் மிகவும் தயக்கம் காட்டி வந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது உலக பொருளாதார மந்தம் என பல்வேறு கால சூழ்நிலைகள் அனைத்தும் மாறி தற்பொழுது பொதுமக்களின் வாங்கும் திறனானது அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக மீண்டும் ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து ஆர்டர்களானது வர துவங்கி இருக்கிறது. தற்பொழுது ஆட்கள் தேவை என்ற அதிகபட்சமான விளம்பரங்களையும் நம்மால் திருப்பூரில் காண முடிகிறது. இது தொடர்பாக நாம் இங்கு இருக்கக்கூடிய திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சதாசிவத்தை காணலாம். வணக்கங்க. அதாவது இப்போ ஆர்டர் அப்படிங்கிறது கொரோனாவுக்கு பின்பாக மிக மந்த நிலையை சந்திச்ச இந்த தொழிலானது இப்ப மறுபடியும் ஒரு பழைய நிலைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதிக அளவிலான ஆர்டர்களும் கிடைச்சிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கான காரணம் என்ன? 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இன்னைக்கு ஆர்டர் வந்து நிறைய வந்திருக்குது. கொரோனாக்கு அப்புறம் வந்து நூல் விளையாட்டதுனால கொஞ்சம் எல்லாம் சம்பிச்சு குறைஞ்ச வச்சு ஒரு 50 யூனிட் வந்து 50% வந்து யூனிட் எல்லாம் நிறுத்திட்டாங்க. இப்ப பழையபடி 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு ஆர்டர் நிறைய வந்திருக்குது. இப்ப அதுபோக வந்து லேபர் பற்றாக்குறை 50% இருக்குது. இதையெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சு வரணும், பழையபடி திரும்புங்கிற நம்பிக்கை எங்களுக்கு முழுசா இருக்குது. திருப்பூர் மீண்டும் வருங்கிற முழு நம்பிக்கை இருக்குது. ஆர்டர்ஸ் வந்து அமெரிக்கா, யூரோப் கண்ட்ரில இருந்து ஆர்டர்ஸ் நிறைய வந்திருக்குது. இதை நாங்கள் எங்களுக்கு அரசாங்கம் கொஞ்சம் இது பேங்க் மூலியமா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் உதவியா இருக்கு. 35,000 கோடி பண்ணிட்டு இருக்க எக்ஸ்போர்ட் வந்து இன்னொரு 10% 15% இன்னும் எச்சு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ நூல் விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 200 ரூபாய்க்கு இருந்தது 400 ரூபாய் வரைக்கும் உச்சம் தொட்டுது. அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இருக்கு. இந்த மூலப்பொருட்களுடைய ஏற்றத்தாழ்வு, விலையினுடைய ஏற்றத்தாழ்வு எந்த அளவுக்கு இந்த தொழிலை பாதிச்சது? அது கடந்த 2 வருஷமா ரொம்ப பாதிச்சிருந்தது. இப்ப நூல் விலை வந்து இப்ப சராசரி ஓரளவுக்கு சீரான நிலைக்கு வந்ததுனால, மூலப்பொருட்களுடைய விலையும் சீரா வந்ததுனால இப்ப பழையபடி எங்களால திருப்பூர் வந்து பல மீண்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல பிரகாசமா இருக்கு. தொடர்ந்து நாம் தற்பொழுது பல்வேறு இன்னல்களுக்கு இடையே இந்த தொழிலை ஒரு போட்டியின் அடிப்படையில் தற்பொழுது இந்த தொழிலானது மிகவும் சிரமமான சூழ்நிலையில் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ஆர்டர்களானது வர துவங்கி இருக்கிறது. காட்டன் துணிகளே திருப்பூரின் மிக முக்கிய அடையாளமாக இருந்த நிலையில் பாலியஸ்டர் துணிகள் உள்ளிட்டவை இந்த தொழிலுக்கு இடையில் வந்தாலும் அதனால் தற்பொழுது மிக சரிவை சந்தித்த நிலையில் தற்பொழுது மீண்டும் நூல் விலையானது சரியான சீரான நிலைக்கு வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் மீண்டும் ஆர்டர்களானது அதிக அளவில் வர துவங்கி இருக்கிறது. சொந்த ஊருக்கு திரும்பிச் சென்ற தொழிலாளர்களும் மீண்டும் வர வேண்டும் என்பதே இங்கு இருக்கக்கூடிய தொழில்துறையினரின் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. தேவா, கடும் சவாலுக்கு மத்தியில் திருப்பூரில் மீண்டும் வேலைக்கு ஆட்கள் தேவை என்ற அறிவிப்பை பார்க்க முடிகிறது. இதற்கு அதிக அளவுக்கு ஆர்டர் கிடைத்திருப்பதை காரணம். உங்களுடைய தகவலுக்கு நன்றி பாலாஜி.